முறைவாசல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே ரெட்டப்பட்டை திக்கில் ஒரு ஃப்ரீஹேண்ட் கோலம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன போடுறதுன்னு யோசிச்சுட்ருக்கும்போது தான் சரி ஓகே இன்றைக்கி வந்து ஒரு ரங்கோலி மாதிரி ஒரு ஃப்ரீஹேண்ட் கோலம் போடலாம். பட் ஆனால் நார்மல் ரங்கோலியாக இருக்கக்கூடாது, பட் ஸ்டில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன திங்க் பண்ணேன்னா ஒரு டைமண்ட் பேட்டர்ன் அந்த மாதிரி இல்லை ஸ்கொயர் பேட்டர்ன் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கும் போது தான் இந்த சர்க்குலர் பேட்டர்ன் வந்து எனக்கு ஒரு டக்குன ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அது கடைசியாக போட்டு முடிக்கும் போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோர் சைட்ஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிடில் போடுறது வந்து கரெக்டான ஸ்பேஸில் வந்து உட்காரும். அது இல்லாமல் நம்ம வந்து லைனாக அந்த சர்க்கிள்ஸை போட்டோன்னா சில சமயம் வந்து கேப் டிஃப்ரென்சஸ் வரும். பட் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கேப் டிஃப்ரென்சஸ் வராது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர் பாயிண்ட்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி திக் லைன்ஸ் கோலம் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ் நிறைய மூமெண்ட் இருக்குன்னா உங்கள் ஸ்ட்ரீட்லேயோ இல்லை உங்கள் பார்க்கிங்லேயோ கண்டிப்பாக இந்த மாதிரி திக் லைன்ஸ் கோலம் நீங்கள் கண்டிப்பாக போடலாம். உங்களுக்கு இந்த கோலம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.